உடன் செய்தி வழங்குனர் கேடிவி செய்திகளுடன் நான் அமீர் முகமது ஆசாத். திருகோணமலை கிணியா பிரதேச கரையோர பகுதியில் கரையொதுங்கும் கடற்பாசிகளை சேகரித்து வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் தொடர்பிலான சிறப்பு காணொலியுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ஜமால் ரஃபியுல்லா. விலைக்கலியுடன் குறைந்த விலையில் உடையினை வாங்க ஹனிஃபாஸ் டெக்ஸ்டைல், மெயின் ஸ்ட்ரீட், கிண்ணியா 2. கிண்ணியா பிரதேசத்தினை பொறுத்தவரையில் கடலால் அநேகமான பகுதிகள் சூழப்பட்டமையினால் கடற்தொழிலில் ஈடுபடுபவர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றனர். மீனுக்காக கடலுக்கு செல்பவர்களையும் தாண்டி கடலில் இருந்து கரையொதுங்கும் கடற்பாசிகளை சேகரித்து வியாபாரத்தில் ஈடுபடும் தொழிலை ஒரு சிலர் செய்து வருவது வரவேற்கத்தக்க விடயமாகும். இவ்வாறான தொழிலில் ஈடுபடும் ஒருவரிடம் இது தொடர்பில் கேட்டறிந்த போது, கடலில் அதிகமான கடல்பாசி விளைகின்ற போது அவைகள் கரையொதுங்குகின்றது, அவைகளை சேகரித்து துப்புரவு செய்து மேல் மாவட்டங்களுக்கு விற்பனை செய்வதாகவும் கஞ்சி புடிங் போன்ற உணவு வகைகளை தயாரிக்க இது உதவுவதாகவும் குறிப்பிடுகின்றார். இது வந்து கடல் பாசி, இது வந்து இந்த கடலில் சில நேரம் அதிகமாக முளைச்சோடனையும் கரையில் அடைஞ்சிட்டு வரும். அது வந்து சில மக்கள் வந்து இப்படி எடுத்து காய போட்டு எங்கிட்ட தருவாங்க. நாங்கள் வந்து சாதாரணமாக இதை கழுவி, சில ஏஜென்ட் இருக்காங்க கொழும்புலாம், அவங்களுக்கு நாங்கள் அனுப்புனா அவங்க சாதாரணமாக இந்தியா சீனாக்கு அதிகமாக இந்தியாவுக்கு அதிகமாக ஏற்றுறாங்க. இதில் வந்து சாதாரணமாக கொழும்புலாம் இது அதிகமாக கஞ்சி அப்படி சாப்பாடு செய்வாங்க. அது மட்டும் நம்மளுக்கு இதில் புடிங், ஜெலி, குளுக்ரோஸ் அப்படியான இதுகள் செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினோம். இதை துப்புரவாக்கி இனியும் அது பல விதமான இதைகளை கலந்து பல பல இது செஞ்சு சொன்ன மாதிரி குளுக்ரோஸ் அப்படியான இது ஐட்டங்களை ஏற்றி மக்களுக்காக சாப்பிட்றதுக்கு நல்ல சக்தி உள்ள பாசி தான் இது. இது சாதாரணமாக ஒவ்வொரு விலையிலும் இது நாங்கள் எடுத்து கழுவுற இடம் வந்தா இருக்குது. நாங்கள் கிணத்தில் போட்டு துப்புரவாக கழுவி இப்போ மண் இல்லாமலுக்கு இந்த நீங்கள் நேரத்தை பார்த்துப்பீங்க அப்படி வண்டல் அடித்து இதை நாங்கள் ஏற்றுமதிக்கு அனுப்புவோம். அது அந்த இருக்குது ஊழல்னு சொல்லி இருக்குது, அங்கே பச்சை பாசு நாங்கள் எடுப்போம், கழுவாத பாஸ். இது கழுவுன பாசு வந்து கிட்டத்தட்ட கிலோவுக்கு ஊழல்னு சொல்லி அவங்க நிர்ணயிப்பாங்க. அது உலக நாங்கள் ஏற்றி ஓர்டர் வரும், எங்களுக்கு சில இடத்துலேருந்து ஓர்டர் வரும், இத்தனை கிலோ பாஸ் வேணும் உங்களால் இருக்கா இல்லை. இது வந்து சீசனுக்கு தான் வரும், சாதாரணமாக ஒரு 4 மாதம் இல்லை 5 இந்த தொட இந்த அதாவது 3 மாதத்துலேருந்து 7-8 இவரான கட்டத்தில் தான் இந்த பாசி வரும். அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சிடும், அதில் நாங்கள் ஸ்டோக் படுத்தி அதுதான் மற்ற ஏஜென்ட்டு நாங்கள் மொத்தமாக ஏற்றிட்டு. திருகோணமலை மாவட்டம் பல இயற்கை வளங்களை கொண்டு காணப்படுகிறது. அவ்வளங்களை மக்களுக்கு பயன் தரும் வகையில் மாற்றி அமைப்பது யார் கடமை என்பதை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் உணர்ந்து செயற்படுவார்களானால் தொழிலுக்காக கையேந்த வேண்டிய தேவை ஏற்படாதல்லவா? இது விடயத்தில் திருகோணமலை மாவட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கவனத்தில் கொண்டு இவ்வாறான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி இளைஞர்களை முன்னேற்றும் வேலை திட்டங்களை உருவாக்க வேண்டும் என கேடிவி கேட்டுக்கொள்கின்றது. தொடர்ந்தும் கேடிவி தரும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். இறக்குமதி செய்யப்பட்ட புதிய ஆடைகளை மிக மலிவான முறையிலே நாங்கள் இந்த மக்களுக்காக விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து வயது பெண்களுக்குமான சாரிகளையும் மொயில் சாரிகளையும் ஆண்களுக்கான புதிய முறையில் வடிவமைக்கப்பட்ட கொள்வனவு செய்யும் ஆடைகளுக்கான பணங்களை விசா மற்றும் மாஸ்டர் கார்டு மூலம் செலுத்தலாம். நிறுவனத்தை மிக சிறப்பாக வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்போடு நாங்கள் பல வருட காலமாக நடாத்தி கொண்டு வருகிறோம். டிஸ்கோஸ் பிரிண்ட் செய்யப்பட்டவை ₹250, பிளான் ₹220, ₹999 சாரன் ₹700, மேக்ஸ் கல்கி 3R ₹1000, சோல் ₹250, ஹபாயா ₹1000, இந்தியன் ஹிட் சல்வார் மெட்டீரியல் ₹1000 மற்றும் ₹800, பபுள்ஸ் பிளான் ₹300, பிரிண்ட் ₹350,
இப்பண்டிகை காலத்தில் விலைக்கழிவுடன் குறைந்த விலையில் உடையினை வாங்க ஹனிஃபா டெக்ஸ்டைல், மெயின் ஸ்ட்ரீட் கிண்ணியா 2, தொலைபேசி 0226 2236 8119, மொபைல் 0774675321. ஹனிஃபா டெக்ஸ்டைல்.